भिष्टयापो भवन्त पीदये संयोर विश्रव ॐ सहनाभवतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः भृगुर्वै वारुणिः वरुणं पितरमुपददार तत्प्रोवाच अन्नं राणं यत्पुष्पं मनोवाचमिति तगं वाच सन्ती पुनरेपवरुणं पितरमुपदसार अधिक भगवो ब्रह्मेति तगं होवाच तपसा ब्रह्मविजिज्ञासस्व तपो ब्रह्मेति अतपो तप्यत तपस्तप्त्वा दिव्यजानाते
பன்னிரண்டு மண்டல திருமஞ்சனத்தில் இப்போ பண்ணக்கூடிய திருமஞ்சனம் பண்ண திருமஞ்சனம் பால் பால் அபிஷேகம் பண்ணினோம். பால் அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது பெருமாளுக்கோசரம் கிடையாது, நமக்கோசரம். என்ன சுவாமி எங்கேருந்து வந்திருக்காருன்னு பார்த்தா தான் பால்னால் அவருக்காக வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு புரியும். பார்க்கடல்லேருந்து வந்த பிரபுவுக்கு நம்ம எத்தனை லிட்டர் பால் சேர்த்தாலும் அவருக்கு முழங்கால் அளவு தான் அது. இந்த பால் அபிஷேகம் பண்ணணும், கோக்ஷீடம்தான் பண்ணணுங்கிறதுடைய உள் விஷயம் என்னென்னா கோசம்பரக்ஷணம்ங்கிறது தான் முக்கியம். பசுமா இருந்தால் தானே பால் கிடைக்கும். அதுவும் பால் எப்படி இருக்கணுங்கிறார், சத்யோதுக்தம் பயசிரேஷ்டம், உடனடியாக கறந்த பால் விசேஷம். காலம்பரை விஸ்வரூபத்தும் போது பசுமாட தரிசனம் பண்ணணும் ஆலயங்கள் தோறும். பெருமா மாட்டினுடைய பின்புறத்தை பெருமாளுக்கு காண்பிக்க வச்சு பெருமாள் அந்த மாட்டினுடைய பின்புறத்தை பார்க்கணும். அந்த கோபாலன் இருக்கார், மாட்டை பார்த்துக்கிறவர் பாலை கறந்து பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும். இதற்கு தான் தாரோஷ்டம் நிவேத்திய, கறந்த சூட்டோடு இருக்கக்கூடிய பால் அம்சம் பண்ணணுங்கிற. இதெல்லாம் என்னென்னா கோசம்பரக்ஷணம் பிரதானம், பசுமாட்டை காப்பாற்றணும். பசுமாட்டை காப்பாற்றாமல் பால் சத்யோதுக்தம் பாக்கெட் பால் வாங்கினா எப்படி கிடைக்கும், அது என்றைக்கு பேக் பண்ணதோ அது கெடாமல் இருக்கிறதுக்கு எத்தனை வழி உண்டோ அதெல்லாம் பண்ணுவாள். எதுவுமே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய உள் விஷயத்தை தான் புரிஞ்சுக்கணும். அது எதனால் கிடைக்கும்னா கதை கேட்டால் தான் புரியும். பிரிவாமுகமாக கதை கேட்டால் தான் இதில் எப்படி இருக்குது முன்னும் மின்னும் அந்த விஷயத்தில் என்ன சொல்ல வராருன்னு புரியும். பார்க்கடல்லேருந்து வந்த பிரபுவுக்கு நாம் பாலும் நெய்யும் வெண்ணையும் தயிரும் அவருக்கு புதுசு கிடையாது. நம்முடைய ஆயுசு இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இந்த பலன் காமனையாக சொல்கிற விஷயங்கள்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு டென்த்து எக்ஸாம் எழுதுகிற பையன் படிக்காமல் ஊர் சுற்றுறான், அப்பா என்ன சொல்கிறார், நீ இந்த டென்த்தை பாஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு நான் இந்த 100,000 ரூபா பைக் இருக்கே அதை வாங்கித்தரேன்னு சொல்கிறார். இவன் இந்த டென்த்து பாஸ் பண்ணதுக்கு இந்த 100,000 ரூபா பைக்கு தான் பலனா? இவன் பையன் கார் கேட்க போகிறான் அடுத்து வரும்பொழுது, அப்போ லோன் போடுறதுக்கு ஒரு தேவையில்லாமல் இவன் சம்பாதிச்சு சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் யதார்த்தம். ஆனால் அவன் சொல்கிறது என்னென்னா, நீ 10th பாஸ் பண்ண பைக் வாங்கி தரேன். அது மாதிரி அவாந்தர பலனாக சொல்லி நம்மளை இது உள்ளுக்குள்ளே சேர்க்கறதுக்காக பண்ணுவார் ரிஷிகள். ரிஷி வஜனங்களை பூரா அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஆயுஷ் விருத்திங்கிறதெல்லாம் அது மேலோட்டமாக புரிஞ்சுக்கணும். யதார்த்தம் என்னென்னா கோசம்பரக்ஷணம், அந்த பசுமாட்டுட்டேந்து பால் கறந்து அந்த பால் அபிஷேகம் பண்ணினா இதனால் பசுமாடு சம்ரட்சிக்கப்படுறது. அதனால் ஜபம் எங்கெங்கே பண்ணணுங்கும்பொழுது கோஷ்டத்தில் பண்ணினா 10 மடங்கு கூடங்கிறார். பசுமாட்டுக்கு அத்தனை பெருமை. அது மாதிரி வேதோக்தமான ஆராதனை பண்ணணும்னா வேதத்தினால என்னென்னா வேத வித்துக்கள் ரட்சிக்கப்படுவார். இது ரெண்டுமே நம்ம கோவிந்தபுரம் சம்ஸ்தானத்தில் தான் நடக்கிறது. வேத பாராயணத்துக்கு வெளியிலேருந்து ஒருத்தர் வர வேண்டாம், இங்கேயே சர்வசாக்கா பாடசாலை நடக்கிறதுனால சத்யோதுக்தம் பயசிரேஷ்டங்கிற மாதிரி அத்தியனம் பண்ண சூட்டோடு வந்து பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு போயிடுறா. வேதமுமே வேதமோ ஜபமோ அத்தியனமோ சுவாத்தியாயமோ தபஸோ எதுவுமே பகவத் விமுகமாக இருந்தால் பிரயோஜனம் இல்லைங்கிறார் பாகவதத்தில் போய். அப்போ இங்கே அந்த ரீதியாக இருக்கும் பொழுது நிறையா சத்குணங்களும் பகவத் சம்பந்தமான ஒரு விஷயங்களும் அவளுக்கு வித்யார்த்திகள் படிக்கும் பொழுதே, அதோடு இது படிக்கிறது எதற்குன்னா பகவத் விநியோகத்துக்கு பகவன் நிவேதனத்துக்குங்கிறதான ஒரு அம்சமும் இங்கே இருந்து கற்றுக்க முடிகிறது. விஸ்வ வித்யாலயாங்கிற பாடசாலை நடக்கிறது. அதே மாதிரி கோசம்பரக்ஷணத்தோடு கூடின சத்யோதுக்தம் பயசிரேஷ்டம், இப்போ நீங்கள் திருமஞ்சனம் பண்ணின பால் அத்தனையும் ஒரு சொட்டு வெளியிலேருந்து வந்த பாலில் நம்ம ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் கொடுத்ததான அந்த பாலை இன்றைக்கி திருமஞ்சனம் பண்ணியிருக்கோம். அதற்கப்புறமா தேக பரிமளம் பவது அப்படிங்கிறார், சுசந்தனம் சுபுஷ்பாபியாம் காயம் பரிமளம் பவது. அடுத்து கந்தோதகத்தினால ஸ்டபனம், இந்த ஸ்டபனத்தினால தேக பரிமளம் கிடைக்கிறதுங்கிறார். தேக பரிமளம்னா நன்னா எங்கே போனாலும் பேரும் புகழோட வாசனையாக இருப்பாள். வாசனை எப்படின்னா ஒருத்தரை பார்க்காமலே அவளுடைய வாசனை எங்கே பார்த்தாலும் தெரியும், இந்த வாசனை இவாளுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமையின் என்றேங்கிறார் திருவள்ளுவர். சொல்லும் பொழுது ஒத்த இருந்தால் புகழோடு தான் இருக்கணும், இந்த குரல் பிறக்கும் பொழுதே புகழோடு பிறக்கணுங்கிற மாதிரி புரிஞ்சுப்போம். அப்படி வராது. இது எப்படி பிறக்கும் பொழுதே ஒருத்தன் புகழாக பிறக்க முடியாது, அவனோட புகழாக இருக்காது. அவன் அப்பா அம்மா பெருமையாக இருந்தான்னா இவன் பிறந்தான்னா அவன் அப்பா அம்மாவை வச்ச பெருமை, இவனோட பெருமை இல்லை. ஒரு சபையில் தோன்றினான்னா அவனை எல்லாருக்கும் தெரியணுமா, எல்லாரும் கிட்டக்க வந்து அவர்கிட்ட பேசும்படியான ஒரு ஆகர்ஷணம் இருக்கணும். அதுக்கு தான் தோன்றலின் தோன்றாமை. அப்படி ஒரு பெருமை ஒருத்தருக்கு இல்லைன்னா அந்த சபைக்கு அவன் போகவே கூடாதுங்கிறார் அவர். அதைத்தான் புகழ்ன்னு சொல்கிறோம். அந்த புகழ் கிடைக்கிறது, பரிமளம் கிடைக்கிறது இந்த சந்தனத்தினாலையும் புஷ்பத்தினாலையும் சேர்த்த அந்த உதகத்தை சேர்க்கறதுனால. அந்த தீர்த்தம் இப்போது 6வது திருமஞ்சனமாக 6வது மண்டலமாக அந்த திருமஞ்சனம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடக்கிறது. எல்லாரும் நல்ல யசஸோடு கூட நல்ல தேக பரிமள பிராப்தியோடு கூட இருக்கணும் அப்படிங்கிறதையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த திருமஞ்சனம்.
पुरनो नमो दुग्धाय वधेनवः ईशानमस्य जगदस्तु वर्धशमीशानमिन्द्रदस्तु स्वाहा ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः अम्भस्य पारे भुवनस्य मध्ये नागस्य पृष्ठे महतो महीयान् शुक्रेण ज्योतिगं दिदमनो प्रविष्ट प्रजापतिश्चर दिगर्भे अन्तः यस्मिन्निदकं सन्ध्यविचैति सर्वं यस्मिन् देवाधिविश्वे निषेदुः तदेव भूतं तद् भव्यमायिदं तदक्षरे परमे व्योमन् येनावृतं गञ्जदिवं महीन्ययेनादित्यस्तपति तेजसा भ्राजसा च जबन्धः समुद्रे कवयो विजन् क्षरे परमे प्रजाः यदा प्रसूता जगदः प्रसूदितो येन यदोरधेवे पुरुषां पशोगश्च विवेशभूतानि चराचराणि अतः परन्नां यगने यदकं हि परात् परं यन्महतो महान्तम् यदेकमव्यक्तमनन्दरूपं विश्वम्बुरारं तमसः परस्ताद् तदेवर्थं ततो सत्यमाहुः तदेव ब्रह्मपरमङ्गवीणाम् इष्टावोर्तं बहुधा जातं जायमानं विश्वं विभर्ति भुवनर्चनाभिः तदेवाग्निस्तद्वायुस्तत्सूर्यस्तच्चन्द्रमाः तदेव शुक्रममृतं तद्ब्रह्म तदावस प्रजापतिः सर्वे निमेषा जज्ञिरे विद्युदः पुरुषादधि कला मुहूर्ता काष्ठाश्चाहोरात्राश्च सर्वशः अर्धमासा मासार्धवत् संवत्सरस्य कल्पं दाम् आवप्रदुगे उभे इमे अन्तरिक्षमधो सुवः नैनमूर्धन्नतर्यं जन्मध्ये परिजग्रवते तदत्येतगत्यनदत्य नाम महद्यशः न सन्दृशे तिष्ठति रूपमस्य न चक्षुषा पश्यति कश्चनैनम् सुदामनीषामनसा विक्लुप्तो येनं विदुरमृतास्ते भवन्ति अभ्यत्सम्भूतो हिरण्यगर्भ इत्यष्टौ वेद हि देव प्रदिदोनु सर्वा पूर्वो हि जातस्सौ गर्भे अन्धः सविजायमानस्य जनिष्यमानप्रत्यङ्मुखास्तिष्ठति विश्वतोमुखः विश्वदश्चक्षुरुत विश्वतोमुखो विश्वतो हस्तौद विश्वदस्पाद् सम्बाहुभ्यां नमति सम्बदप्रेद्यावा पृथिवी जनयं देव एकः येन तत्त्वं मित्वा भुवनानि विद्वान् यत्र विश्वं भवत्येकनीलम् यस्मिन्निदकं सन्ध्यविचैति सम्भवोऽथ प्रोदश्च विभुः प्रजासो तद्वोचे अमृतं न विद्वान् गन्धर्वो नाम निहितं गुहासु त्रीणि पदा निहिता गुहासु यस्तद्वेदसविदुःखितासते तनो बन्धव्यनिदासविधाता धामानि वेदभुवनानि विश्वा यत्र देवा अमृतमानसाना तृतीये धामान्न प्रेरयन्द परिद्या वा पृथिवीं दिशद्य परिलोकान् परिदिश परिसुवः तदच्युतं त्वं विदतं विदत्यतदवत्यत्तदवत्प्रजासु परेप्य लोकान् परेप्य भूतानि परेप्य सर्वा प्रदिशो दिशश्च प्रजापतिप्रथमचारुतस्यात्मनात्मानमभिधं बभूव सदसत्पतिमद्भुतं प्रियमिन्द्रस्य काम्यं शनिं मेधामयाशिषम् उद्दीप्य त्वजातवेदो भग्नं नररतिं मम
अदो गच्चवाक्यमावहदेवनं यदिशो दिशा मानो हिगं देज्जादवेदो कामत्वं वरुषं जगते अभे ब्रजग्न आगहित्रिया मा परिपादया पुरुषस्य विद्मदास्त्राष्टस्य महादेवस्य धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् तत्पुरुषाय विद्महे देवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्दे प्रचोदयात् तत्पुरुषाय विद्महे चक्रतुण्डाय धीमहि तन्नो नन्दिः प्रचोदयात् तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नः षण्मुख प्रचोदयात् तत्पुरुषाय विद्महे सुवर्णपक्षाय धीमहि तन्नो गरुड प्रचोदयात् वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् वज्रनखाय विद्महे तीक्ष्णदग्निष्ठाय धीमहि तन्नो नारदगम् प्रचोदयात् भास्कराय विद्महे महद्युतिकराय धीमहि तन्नो आदित्य प्रचोदयात् ईश्वानराय विद्महे लालीलाय धीमहि तन्नो अग्नि प्रचोदयात् कात्यायनाय विद्महे कन्याकुमार धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् सहस्रपरमा देवी शतमूला शतांगुरा सर्वगं हरतु मे पापं दुर्वा दुःस्वप्ननाशिनी काण्डात् काण्डात् प्रलोहं देवरुषपरुषपरी देवानो दुर्वे प्रधनो सहस्रेण सतेन च या सतेन प्रधनोति सहस्रेण विरोहति तस्यास्ते देवीतके विधेमहविषा वयम् अश्वक्राम् रथक्राम् विष्णुक्राम् वसुन्धरा सरसा धारयिष्यामि रक्षस्वमाम् पदे पदे भूमिर्धेनुर्धरणि लोकधारिणि उद्धृतादिवराहेण कृष्णेन शतबाहुना मृत्तिके हन मे पापं यन्मया दुष्कृतं कृतम् मृत्तिके ब्रह्मदत्ताधिकाश्यपेनाभिमन्त्रिता मृत्तिके देहि मे पुष्टिं द्वयि सर्वं प्रतिष्ठितम् मृत्तिके प्रतिष्ठिते सर्वं तन्मे निर्मृत मृत्तिके त्वया हतेन पापेन गच्छामि परमां गतिं यदयेन्द्रभयामहे ततो नाभयं कृते मघवन्धग्धितपदं न उदये विद्विषो विमृतो देहि स्वस्तिता विदत्पतिर्वृत्रः विमृतो वशी मृषेन्द्रपुरये दुनः स्वस्तिता अभयङ्करः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवात् स्वस्ति नः पूरा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमि स्वस्ति नो बृहत्पतिर्दधातु आपां दमन्यत्फलप्रभर्मादनिश्रमे वाञ्चरुमागुन्दजीषि सोमो विश्वाम्य ददावनानि नार्वागिन्द्रं मधिमानानि देवोः ब्रह्मजज्ञानं प्रथमं पुरस्ताद्विते मदस्तुरुजो वेन आवह सबुध्निया उपमाप्य विट्टात्तदस्तयो निमसदस्त विवह प्रतिविभवानक्षरा निवेशने यच्छानः सर्म सप्रधाः गन्धद्वारां दुरादृशां नित्यवर्काङ्गरेशिनीम् ईश्वरीं सर्वभूतानां दामिहो बह्वये श्रियं श्रेर्मे भजतो अलक्ष्मेर्मे नश्यतो विष्णुमुखा वे देवाच्छन्दोपरिमाल्लोकानुपजेयमभ्यजयन् महागम्यन्द्रो वज्रबाहुः षोडशे शर्म यच्छतो
स्वस्तिनो मघवा करो दहंद पापमानयोत्मान्देति ओमानग्यस्वरणंगनहे ब्रह्मणत्पदे कक्षेवं दम्यओसिजं सरेरयज्ञदमलंगदे दम्यत्मिन्ते दद्योत्मान्देति सर्वं पवित्रं विदधम्बराणयेन बोधतरदिदृक्कृतानि तेन पवित्रेण शुद्धेन पूतादिपाप्मनमरादिन्दरेमा सोऽग्रा इन्द्रतकनो मरुद्भिस्त्वामं पवित्रहंसूरविद्वान् दहि जात्रोकं न पवृदोन दस्वादाभयङ्गृणे विश्वतो नः आपोहिष्टामजो भुवस्ता न ऊर्जे दधातना हेरणाय चक्षते यो वशिवतमो न तत्त्वस्य भादयते हनः उषदिरिव मातरः पद्मारङ्गमामवो यस्य क्षया यजन्वथा आपो जनयथा जनः जनाज विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् எம்பெருமானுடைய அபிஷேகத்தில் ஆறு திருமஞ்சனம் ஆறு மண்டலம் பூர்த்தியாகி ஏழாவது மண்டல ஸ்நபனம் ஆரம்பிக்க போகிறது. அதில் சதீர்த்த தண்டுல ஸ்நானேன கர்த்தா தான்யவா நவாப்னுயாத்து. இந்த தீர்த்தம் தண்டுலம்னு சொல்லக்கூடியதான அக்ஷத போட்ட தீர்த்தம். இந்த அக்ஷதோதகத்தை சுவாமிக்கு திருமஞ்சனம் பண்ணுறதுனால தானியவானாக இருப்பான், தானியம் குறையாமல் இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, பெருமாளுக்கு நாம் எதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுறோமோ அதெல்லாம் திரும்பி நமக்கே கிடைக்கிறது. செவுத்தில் அடித்த பந்து மாதிரி நெய்வாத்மன பிரபுரயம் நிஜலாபபூர்ணா. பகவானுக்குன்னு ஒன்று தேவை கிடையாது. நாம் எதெல்லாம் சுவாமிகிட்ட அர்ப்பணம் பண்ணுறோமோ அது பல்மடங்கு பெருகி நமக்கே கிடைக்கிறது. மகாபாரதத்தில் துர்வாசர் துரியோதன வீட்டுக்கு தான் முதல்ல போகிறார். அவர் துரியோதனன் நன்னா உபாசிக்கிறான் மகரிஷியான துர்வாசரை. உபாசிச்சுட்டு ஏதாவது வரம் வேணும்னா நான் தர்மபுத்திரரை ஜெயிக்கணும், ராஜ்யம் எனக்கே ஸ்திரமாக இருக்கணும்னு இப்படி கேட்கலாம் இல்லையோ. இந்த துர்புத்தி என்ன பண்ணித்தான் அவனுக்கு, இவர் இங்கே வந்து இத்தனை சௌக்கியம் இருக்கிற நம்மே இந்த படாத பாடுபடுத்தி விட்டார். அங்கே காட்டில் பரதேசியாக இருக்கக்கூடிய பஞ்சமால்ட்ட வாழ்த்த அனுப்புவோம், அங்கே சரியாக அவரால் கௌரவப்படுத்த முடியாது. ஏதாவது பிடி சாபம் இந்த தரித்திரம் ஒன்றை எப்பவும் தொடரட்டும்னு சபிச்சுட்டு போயிடுவார், நம்மள்கிட்ட வரமாட்டான்னு விபரீதமாக தோணித்தான் அப்படி இவருக்கு. வந்த துர்வாசரை நீங்கள் காட்டுக்கு போங்க, எங்கள் அண்ணா தர்மபுத்திரர் உங்களை நன்னா உபாசிப்பார், உங்களுக்கு நன்னா விருந்தாம்பல் பண்ணுவார், நீங்கள் அங்கே போங்க அப்படின்னாரா. நேராக அங்கே போனார். அவ வரவாளுக்கெல்லாம் போஜனம் பண்ணி வைக்கணும்னே சூரிய பகவான்கிட்டேருந்து அக்ஷய பாத்திரம் வாங்கி அது நித்தியம் அன்னதானம் ஓடின்னு இருக்கு, நித்திய அன்னதானங்கள் ஓடின்னு இருக்கு. அன்றைக்கி என்ன ஆகிடுத்து, எப்போவுமே அந்த பாத்திரத்தை பிரக்ஷாலனம் பண்ணி அலம்பி வச்சுட்டா அப்புறம் திரும்பி மறுநாள் கிளம்புறதான். அது அப்புறம் திரும்பி செகண்ட் டோஸ் எல்லாம் அங்கே காஃபி சாப்பிட்ற மாதிரிலாம் கேட்டால் கொடுக்காது. அன்றைக்கி என்னாச்சு, இவர் போனதே லேட்டான சமயத்தில் விட்டார். திரௌபதி சாப்பிட்டு பாத்திரத்தை அலம்பி வச்சுட்டா அந்த சமயத்தில் துர்வாசர் வந்து, நான் 16,000 சிஷ்யாலோடு வந்திருக்கேன், போஜனம் பண்ணணும் அப்படின்னா தர்மபுத்தர் சரிங்கிறார். திரௌபதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ தான் கிருஷ்ணர் ஸ்மரிச்சாலாம், சுவாமி வந்து அதில் இருந்த ஒரு பருக்கை ஒரு
கீர துணுக்க தன்னுடைய வாக்களை போட்டு மூ உலகத்துக்கும் பசி இல்லாம பண்ணினார்னு இருக்கு. மூணு உலகமும் திருப்தி ஆயிடுதா அவர் போட்டுண்ட ஒரு ஒரு கீரையுடைய பிசிர வாக்களை போட்டுண்டோம்னா உலகத்துக்கே திருப்தியா போயிடுதுன்னு அக்ஷய பாத்திரத்தை பத்தி சொல்றார் மகாபாரதத்துல வனபருவால. அது மாதிரி சுவாமிக்கு இப்ப நம்ம தானியத்தை இந்த அக்ஷத வச்சதான தீர்த்தத்தை சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதுனால ஜெகத்து பூரா சசியாபிவிருத்தி ஏற்படும், தாவரங்கள்லாம் நல்லா வளரும், எல்லாத்துலேயும் வாங்கி வச்ச பொருள் டப்பா குறையாம இருக்கும். இது இருக்கிற பொருளை இருக்கிற பொருளை அது குறையாம இருக்கிறதுமே ஒரு யோகம். சில பேர் வாங்கி வச்சா ரெண்டு நாள் மூணு நாள் கூட காணாது, திரும்பி காஃபி பிடி வாங்குற மாதிரி இருக்கும். சில அம்மாவுடைய கை விசேஷம் அது வாங்கி வச்சா வச்சபடியே இருக்கும், குறையவே குறையாது. இது அல்லல்லா குறையாதுங்கிற பாருங்க, அது எதனால கிடைக்கும்னா இது மாதிரி பகவத் கிருபையினால கிடைக்கிறது அப்படிங்கிறத மகரிஷி தானியவான் அவா புனியாது, தானியம் கோஷம் குறையாம இருக்குங்கிறார். அந்த வகையில் இப்போ இந்த சதீர்த்த தண்டுல ஸ்தானம்னு அக்ஷதோதகத்தினால இப்போ பெருமாளுக்கு ஸ்தபனம். நான் மந்திரம் ஹிரண்யசிருங்கம் வருணம் பிரபத்யே தீர்த்தம் மே தேஹயாஜிதஹ யன்மயா புக்தம் சாதூனாம் பாபேப்யஸ்ச ப்ரதிக்ரஹஹ யன்மே மனசா வாசா கர்மணா வா துஷ்க்ருதம் க்ருதம் தன்ன இந்திரோ வருணோ ப்ரஹஸ்பதிஸ்த விதா ச புனந்து புனஃப் புனஹ நமோக்னயேப்சுமகே நம இந்திராய நமோ வருணாய நமோ வாருண்யை நமோப்யஹ யதபாங்க்ரோரம் யதமேத்யம் யதசாந்தம் ததபகச்சதாதே அத்யாசநாததீபானாத்யச்ச உக்ராத் ப்ரதிக்ரஹாதே தன்னோ வருணோ ராஜா பாணினாக்யபமர்ஷதோ சோஹம பாபோ விரதோ நிர்முக்தோ முக்தகில்பிஷஹ நாகஸ்ய ப்ருஷ்டமாருஹ்ய கச்சே ப்ரஹ்மத லோகதாம் யஸ்சாப்சு வருணஸ்ஸ புனாத்வகமர்ஷணஹ மம்மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதத்ரி ஸ்தோமகம் சஜதாப அசக்னியாமருத்ருதேவிதஸ்தயார்ஜிகீயேஸ்ருணுக்யாதுகோபயா ததந்தசத்யஞ்ஜாபேத்தாத்தபசோத்யஜாயதா ததோராத்ரிருஜாயதுர்தஸ்ஸமுத்ரோஹர்ணவஹ சூரியாச்சந்திரமசௌதாதாயதாபூர்வமகல்பயதே திவஞ்சபிருதிவேஞ்சாந்தரிக்ஷமதோசுவஹ யப்ருதிவ்யாகம்ருஜத்வமாந்தரிக்ஷவிதோததி இமாகஸ்ததாபோவருணப்புனாத்வகமரிஷணஹ புனாத்வரணப்புனாத்வகமரிஷணஹ ஏஷ பூதஸ்ய மத்யே புவனஸ்ய கோப்தா ஏஷபுண்ணியகிருதான்லோகானேஷமிருத்யோர்ஹிரண்மயகம்சக்யஸ்ருதகம்சுவஹ சனசுவஸ்ஸகம்ஸிஷாதி ஆர்த்ரஞ்சலதிஜ்யோதிரஹமஸ்மி ஜோதிர்ஜலதிப்ரஹ்மாஹமஸ்மி யோஹமஸ்மி ப்ரஹ்மாஹமஸ்மி அஹமத்மி ப்ரஹ்மாஹமஸ்மி அகாரியகாரியவகீர்ணேஸ்தேனோப்ரோநாகுருதல்பகரணோபாமகமரிஷணஸ்தத்மாத்பாப்ரமுச்சதே நஜோபூமித்வமாகம்ரோதயத்வப்ரபதம் திதிராஹ ஆக்ராந்தமுத்ரப்ரதமே விதர்மஞ்ஜனயம் ப்ரஜாபுவனத்யராஜா நிஷாபவிப்ரேயதிசா நோஹவ்யே ப்ருஹத்ஸ்வமோ வாவ்ருதே சுவான இந்துஹோ
दवे पृथिव्यै स्वाहा भुवन्नं वायवेन्दरिक्षाय स्वाहा सुवर्णमादित्याय दिवे भुवत्सुवर्णं चन्द्रमते दिग्भ्यः स्वाहा नमो देवेभ्यः सदा पितृभ्यो भूर्भुवस्सुवर्णमो भूरग्नये पृथिव्यै स्वाहा भुवो वायवेन्दरिक्षाय स्वाहा सुवरादित्याय स्वाहा भूर्भुवस्सुवश्चन्द्रमते दिग्भ्यः स्वाहा नमो देवेभ्यः स्वधा पितृभूर्भुवस्सुवरग्नवो भूरग्नये च पृथिव्यै च महते च स्वाहा भुवो वायवे चान्तरिक्षाय च महते च स्वाहा सुवरादित्याय च दिवे च महते च स्वाहा भूर्भुवस्सुवश्चन्द्रमते च नक्षत्रेभ्य च दिग्भ्यः च महते च स्वाहा नमो देवे स्वधा पितृभ्यो भूर्भुवस्सुवर्माहरुम् अबोहिष्टाम यो भुवस्तान ऊर्जे दधातना हेरणा यजक्रते यो वशिवतमो रदात्तस्य भातिक देहनः चतेरेव मातरः तत्मारङ्गमाम वोयत्तया यजन्वता आपो जनयथा जनः पंडरीनाथ महाराज की இந்த பாண்டுரங்கன் தாயாருக்கு சகஸ்ர கலசாபிஷேகம் வைகான சாகமத்தில் சொன்ன பிரகாரம் நமக்கு நடத்தி கொடுத்துருக்கார் பாலாஜி பட்டாச்சார சுவாமி ஸ்ரீராம் பட்டாச்சார சுவாமி. நம்ம ஸ்ரீ விட்டல் ருக்மிணி விஸ்வவித்யாலயால வைகான சாகம பாடசாலையினுடைய உபாத்தியாயர் பாலாஜி பட்டாச்சார சுவாமி. அவர் ஸ்ரீமத் ராமாயணம் பாகவதம் மகாபாரதம் முதலிய கிரந்தங்கள்லாம் பிரவச்சனம் பண்ணக்கூடிய பிரவச்சனகர்த்தா. அதோடு கூட வைகான சாகமத்தில் பூர்ண ஒரு ஞானத்தோடு நிறையா பேரை தயார் பண்ணிட்டுருக்கார். சாதாரணமாக விசாரிக்க போய் இப்படி சகஸ்திர கலசாபிஷேகம்னு ஒன்று இருக்குது, அது யதோக்தமாக பண்ணணும் அப்படின்னா நேத்திக்கே ஆரம்பித்து இன்னி வரையில் நடந்துட்டுருக்கு. இதை நடத்தி கொடுத்த நம்ம பட்டாச்சார சுவாமிக்கு நம்ம விட்டல் ருக்மிணி சமஸ்தான சார்பாக ஒரு கிருதஜதையை தெரிவிச்சுக்கிறோம். சரி, தொடர்ந்து பலோதக அபிஷேகம் இருக்கு. பலோதகத்தினால துஷ்டி புஷ்டி இதெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறார். இருக்கிற காலம் முழுக்க சௌக்கியமாக இருக்கிறதுக்கும் மன சந்தோஷத்தோடையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். கஷ்டப்பட்டு ரொம்ப காலம் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இருக்கிற காலம் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதையும் மகரிஷி அதெல்லாமும் சிந்தனம் பண்ணி துஷ்டி புஷ்டி விராஜத்தை சந்தோஷமாகவும் இருக்கலாம் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். ஏன்னா சகல பரிபவஹேது ஜராங்கிறார். வயசானதுக்கு அடையாளம் என்னென்னா எல்லாருமே அவமதிப்பாலாம். இவள்கிட்ட இவாள்கிட்ட கைகட்டி நின்று பண்ணலாமா பண்ணலாமான்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனித்து கேட்டுன்னு போனவா கூட வயசானதுக்கப்புறம் மதிக்க மாட்டா. ஆரோக்கியம் இல்லைன்னா முதல் நாள் கவனிக்கிற மாதிரி தொடர்ந்து கவனிக்க மாட்டா. பத்து நாள் படுத்துட்டா கவனம் இருக்காது. அதைத்தான் கஜேந்திர மோட்சனம் நமக்கு ஞாபகப்படுத்துறது. அதை அந்த மாதிரி ஒரு சிரமங்கள்லாம் இல்லாமல் இருக்கிற காலம் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல ஆயுஷ பிரார்த்தனை பண்ணார் க்ஷீராபிஷேகத்தினால. அடுத்து வரக்கூடிய நேற்றுக்கு சங்கல்பம் பண்ணோம், அதை நீங்கள் வீடியோலையும் லைவ்லையும் பார்த்துருக்கலாம். நிறையா பக்தால் இதுக்கு இந்த சேவையில் கலந்துட்டுருக்கா. இது முதல்ல விஸ்வாசோ குருதேவ யோகோங்கிற ஒரு திரவியத்தை சமர்ப்பணம் பண்ணுறது விஷயம் இல்லை. அந்த திரவியத்தை சமர்ப்பணம் பண்ணி நமக்கு க்ஷேமம் வந்துடுத்துன்னு தீர்மானம் பண்ணிக்கணுமா. பிரணஷ்டம் அசுபம் தத்தது கல்யாணம் சமுபஸ்திதம்ங்கிறார் சுவாமி. சீதை தொலைஞ்சு போய் தேடிட்டு வரும்பொழுது சப்தசமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கிறார். லக்ஷ்மணனோட உட்காந்துருக்கும் பொழுது நம்ம பிடிச்ச பீடையெல்லாம் போயிடுத்து லக்ஷ்மணா, இனிமேல் கல்யாணம் வந்துடுத்துங்கிறார். அந்த விஸ்வாசம் தான் வினாவெங்கடேஷம் நநாதோதநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி
स्मरामि हरे वेंकटेश प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ।